ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்கமிங் ஐபிஓ பற்றின வீடியோ தான். மேப் மை இந்தியா ஐபிஓ பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம மேப்மை இந்தியா ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேப்மை இந்தியா அப்படின்றது ஒரு லீடிங் ப்ரொவைடர் அட்வான்ஸ்ட் டிஜிட்டல் மேப்ஸு ஜியோஸ்பேஷியல் சாஃப்ட்வேர் லொக்கேஷன் பேஸ்டு எல்ஓடி டெக்னாலஜிஸ் இன் இந்தியாவாக இருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா டேட்டா அண்ட் டெக்னாலஜி ப்ராடக்ட் பிளாட்ஃபார்ம் கம்பெனி ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்க எந்த விதமான ஆஃபரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரேட்டரி டிஜிட்டல் மேப் அஸ் அ சர்வீஸாகவும் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸாகவும் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸாகவும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இவங்க பார்த்திங்கன்னா இவங்க நிறைய ரேஞ்ச் வச்சுருக்காங்க. டிஜிட்டல் மேப் டேட்டா வச்சுருக்காங்க. சாஃப்ட்வேர் எல்ஓடி ஃபார் த இந்தியன் மார்க்கெட் அண்டர் மேப்மை இந்தியான்ற பிராண்டில் இந்தியாவில் கிடைக்குது. அதே இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மேப் பிளேஸ் பிராண்ட் அப்படின்ற பிராண்டில் கிடைக்குது. டிஜிட்டல் மேப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த கம்பெனி வந்து எவ்வளோ கவர் பண்ணுறாங்கன்னா 6.29 MN கிலோமீட்டர் ஆஃப் ரோடு இந்தியாவை கவர் பண்ணுறாங்க. அதாவது இந்தியா ரோட் நெட்ஒர்க்கில் 98.50% வந்து அது ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த கம்பெனியோட டிஜிட்டல் மேப் டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நேவிகேஷன் அனலிட்டிக்ஸ் அப்புறம் அதர் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குது. மொத்தம் எவ்வளோ டீட்டெயில் கொடுக்குதுன்னு பார்த்தோன்னா 7933 towns, 637,472 வில்லேஜஸ், 17.79 MN பிளேசஸ் வந்து கொடுக்குறது. அதில் என்னென்ன வகையான கேட்டகரி காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெஸ்டாரண்ட்டு ரீட்டெயில் ஷாப்பு மால்ஸு ஏடிஎம்ஸு ஹோட்டல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து காமிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 14.51 MN ஹவுஸ் வந்து பில்டிங் அப்புறம் பில்டிங் அட்ரஸ் அந்த மாதிரியும் காமிக்கிறாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரியல் வியூ மேப் ப்ரொவைடாக இருக்காங்க. ஆக்சுவல் ரோட் சைடும் ஆன் கிரவுண்ட் வியூஸ் காமிக்கிறாங்க. 400 MN ஜியோ ரெஃபரன்ஸ்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அது போக 360 டிகிரி பனரோமா அக்ராஸ் இந்தியா வந்து இருக்குது. இந்த கம்பெனியோட ரியல் வியூ மேப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரோட் சைடு ஆன் கிரவுண்ட் வியூஸ் வந்து காமிக்கிறாங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 400 MN ஜியோ ரெஃபரன்ஸ் ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க, வீடியோஸ் காமிக்கிறாங்க, 360 டிகிரி பனரோமாஸ் அக்ராஸ் இந்தியா வந்து காமிக்கிறாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்ஐ டெலிகாம் எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியல் லாஜிஸ்டிக் அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் செக்டர்ஸ்க்கெலாம் வந்து சர்வ் பண்ணுறாங்க. மேப்மை இந்தியா பார்த்தீங்கன்னா வேரியஸ் மெமோரண்டஸ்லாம் என்ட்ரு ஆயிருக்காங்க கவர்மெண்ட்டோட. என்னென்ன இதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், நிதி ஆயோக், நேஷனல் இ கவர்னன்ஸ் டிவிஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட சேர்ந்து இவங்க மெமோரண்டம்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. சம ஆஃப் த கம்பெனியோட கஸ்டமர்லாம் யாருன்னு பார்க்கலாம். அது முக்கியமான கஸ்டமர் மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். ஃபோன்பே ஃப்ளிப்கார்ட் யூலு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏர்டெல் ஹூண்டா இவங்கெல்லாம் வந்து இவங்களோட கீ கஸ்டமராக இருக்காங்க. இவங்களுக்கு வருமானம் எது மூலமாக வருதுன்னு பார்த்தோன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸு ராயல்ட்டி ஆனுவேட்டி பேமெண்ட் டுகெதர் அது மூலமாக வருது. அதில் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த கம்பெனி ரெவன்யூ வந்து இது மூலமாக தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த இயர்லன்னு பார்த்தோம்னா ஃபிஸ்கல் 2021. காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக கம்பெனி வந்து சில பாயிண்ட்ஸை சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு பார்க்கலாம். டிஜிட்டல் மேப்பிங் இந்தியாவில் இவங்க வந்து பயனராக இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி லீடிங் வந்து B2B, B2BC, 2C மார்க்கெட் ஆஃப் டிஜிட்டல் மேப் பண்ணுறது லொக்கேஷன் இன்டெலிஜென்ஸ் பண்ணுறது இந்தியாவில் இவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க. ப்ரொப்ரேட்டரி டெக்னாலஜி நெட்ஒர்க் எஃபெக்ட் ரிசல்ட்டிங் வந்து இந்த காம்படிட்டிவ் ஏஜில் இவங்க தான் பண்ணித்தரதா சொல்கிறாங்க. இண்டிபெண்ட் குளோபல் ஜியோ ஸ்பெஷியல் ப்ராடக்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து கம்பெனிக்கு ஒரு ஸ்ட்ராங் டேட்டா கவர்னன்ஸ் பண்ணுறதும் இவங்க பண்ணித்தராங்க. இவங்ககிட்ட வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கஸ்டமர்ஸ் வந்து அக்ராஸ் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வந்து கஸ்டமரோட மெயின்டைன் பண்ணுறதா சொல்கிறாங்க. கன்சிஸ்டண்ட்டாக வந்து இவங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபினான்ஷியல் ட்ராக் ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கதாகவும் சொல்கிறாங்க. கம்பெனி ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ராகேஷ்குமார் வர்மா, ராஷ்மி வர்மா இவங்க ரெண்டு பேர் தான் கம்பெனி ப்ரொமோட்டர்ஸாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கம்பெனி ஃபினான்ஷியல்ஸ் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இன் மில்லியன்ஸில் தான். 31st March 2019லேருந்து பார்க்கலாம். டோட்டல் அசட் பார்த்தீங்கன்னா 31st March 2019 3,392.59 இருக்குது. 31st March 2020 3,578.26 இருக்குது. 31st March 2021 4,268.56 இருக்குது. 30th September 2021 பார்த்தீங்கன்னா 4,659.58 இருக்குது. டோட்டல் ரெவன்யூ அசாம் 31st March 2019 1,633.35 இருக்குது. 31st March 2020 1,634.78 இருக்குது.
31st March 2021 1922.74 இருக்கு. 30th September 2021 1225.79 இருக்கு. இப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கலாம். 31st March 2019 335.66 இருக்கு. 31st March 2020 231.95 இருக்கு. 31st March 2021 594.33 இருக்கு. 30th September 2021 பார்த்தோம்னா 467.66 இருக்கு. அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட்லாம் இவங்க அச்சீவ் பண்ணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அது போக ஆஃபர் ஃபார் சேல் வந்து 1,63,945 ஈக்விட்டி ஷேர் வந்து வரணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது December 9th, ஐபிஓ க்ளோஸ் ஆகிறது December 13th. இஷ்யூ டைப் பார்த்தீங்கன்னா அது ஒரு புக் பில்ட் இஷ்யூ ஐபிஓவாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்து 2 per ஈக்விட்டி ஷேர். ஐபிஓ ப்ரைஸ் வந்து 1,000 to 1,033 இருக்குது. மார்க்கெட் லாட் வந்து 14 ஷேரு. மினிமம் ஆர்டர் குவான்டிட்டியும் 14 ஷேர். லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகுது. இஷ்யூ சைஸ் வந்து 1,039.61 crore இருக்குது. ஆஃபர் ஃபார் சேலும் 1,039.61 crore இருக்குது. ஐபிஓவோட டைம் டேபிள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது December 9th, ஐபிஓ க்ளோஸ் ஆகிறது December 13th, பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து December 16th, ரீஃபண்ட் வந்து December 17th, டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் கிரெடிட் வருது December 28th, ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து December 21st. ஐபிஓ லாட் சைஸ் பார்க்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டில் 14 ஷேர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நமக்கு தேவைப்படுற பணம் வந்து 14,462. மேக்ஸிமம் வந்து 13 லாட் இருக்கும், அதில் 182 ஷேர் இருக்கும். அதுக்கு நமக்கு தேவைப்படுற பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,88,006 rupees வந்து தேவைப்படும். ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்க்கலாம். லிங்க் இன்டெம் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இவங்க தான் இந்த ஐபிஓட ரிஜிஸ்டராக இருக்காங்க. ஐபிஓ லீட் மேனேஜர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா, ஆக்சிஸ் கேபிட்டல் லிமிடெட், டிஐஎம் கேபிட்டல் அட்வைசர்ஸ் லிமிடெட், ஃபார்மர்லி பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் லிமிடெடாக இருந்திருக்கு, ஜேஎம் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட், கொடாக் மகேந்திரா கேபிட்டல் கம்பெனி லிமிடெட், இவங்க 4 பேரும் தான் இந்த ஐபிஓட லீட் மேனேஜர்ஸாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மேப்மை இந்தியா ஐபிஓ பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். கம்பெனி ஃபினான்ஷியல்ஸ், கம்பெனி பற்றி பார்த்தோம். அது போக எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் அப்ளை பண்ண முடியும், ஐபிஓட முக்கியமான டெனிடேட்டிவ் டைம் டேபிளும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல் தான், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனி வர எல்லா ஐபிஓவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க தமிழ் போல் வளர்வோம்.